அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹெல்த்தி ரமதானை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்ல போகிறேன். சஹர் நேரம், சஹர் நேரத்துக்கு நாம் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தல் வேண்டும். எமது சஹர் நேரத்தில் மரக்கறிகள் சத்துள்ளதாக காணப்பட வேண்டும். பால் அல்லது தேநீர் அருந்துபவர்கள் சஹர் நேரத்துக்கு 30 நிமிடத்துக்கு முன் அல்லது 30 நிமிடத்துக்கு பின் அருந்துதல் வேண்டும். எமது சஹர் உணவு முடிந்த பின் தயிர் அல்லது யோகர்ட் தின்பது நல்லது. கடைசியில் எமக்கு உணவளித்த அல்லாஹுக்கே நன்றி செலுத்த வேண்டும். இஃப்தார் நேரம், இஃப்தார் நேரத்துக்கு மஹ்ரிபுக்கு அதான் சொல்லும் போது தண்ணீர் குடித்து 1 அல்லது 3 ஈச்சம் பழங்களை உட்கொள்ள வேண்டும். இக்காலக்கட்ட சூடாக காணப்படி எமது உடல்கள் உஷ்ணமாக இருக்கும். வாட்டர்மெலன், கிக்கொம்பர், வெள்ளரிக்காய் இவை பழங்களை உண்ண வேண்டும். பொரித்தல் உணவுகள் குறைவாக இருக்க வேண்டும். எமது பானங்கள் அதாவது ஜூஸ்களில் சீனியை குறைத்து கொள்ள வேண்டும். கஞ்சி அல்லது சூப் மஹ்ரிபுக்கு பின் அல்லது இஷாக்கு பின் குடித்தது நல்லது. இஃப்தாருக்கு பின் புரத உணவுகளை உட்கொள்ளல். நாம் தராபீஹ் தொழுது வந்த பின் பழங்களை உட்கொள்ள வேண்டும். முடியுமாயின் ஃப்ரூட் செலட் செய்து கொள்ளல். தண்ணீர் குடித்தல் வேண்டும். குறைந்தது 1 லிட்டராவது குடித்தல் வேண்டும். சஹருக்கும் இஃப்தாருக்கும் இடையே எமது உணவு பட்டியல் ஒன்று நாம் தயாரித்து கொள்ள வேண்டும், டைம் டேபிள். பின் எமக்கு தேவையான மரக்கறிகள் பழங்களை வாங்கி வைத்தல். சத்து ஆரோக்கியமான தானியங்களை எமது உடற்சமநிலையை பேணுவதற்கு நாம் வேலைகளில் ஈடுபட வேண்டும். நன்றி. ஜசாகல்லா ஹைரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜசாகல்லா ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்.